இந்த உலகத்தில் மக்கள் அனைவருக்கும் சிவனே கதி. சிவன் இல்லை என்றால் வேறு யாருமே கிடையாது. அவன் தாளை பணிந்தவருக்கு எந்த ஒரு குறையும் கிடையாது. ஒரு பரம ஏழை, வீடு கூட கிடையாது. அந்த வீட்டுல வந்து புருஷன், மனைவி, ரெண்டு பெண் பிள்ளைங்க. கணவனும் சம்பாதிக்கிறதுக்கு வழி இல்ல. அப்படி சம்பாதிச்சாலும் வீணான செலவு. குடின்னு வச்சீங்கன்னா வீட்டுக்கு செலவே செய்ய மாட்டாப்டி. காசு இருந்தா நேரா அங்கதான் போவாப்டி. அவனோடு கொடுத்து நடத்திக்கிட்டு வரும் பெண் அரிசி ஒருத்தி. இவ்வளவு கஷ்டத்துல பெண்ணானவள், அவளுக்கு ரெண்டு குழந்தைங்க, பெண் குழந்தைங்க. வாடகைகளுக்கு கொடுக்க முடிய சூழ்நிலை வாழ்ந்து இருக்கிறாங்க. இப்படி இருக்கு சூழ்நிலை. ஒரு பெண் குழந்தை, சிறு வயது, இது வந்து நடந்த சன்மம். இது உண்மையிலேயே நடந்த சன்மம். சின்ன குழந்தை, 6 வயசுல நடந்தக்கூடிய சம்பவம். திடீர்னு அந்த குழந்தைக்கு கை கால்லாம் இழுத்துருச்சு, கண்ணு சொருகி போச்சு, மூச்சு விட முடியல, மேலோட்டமா வருது மூச்சு. நம்ம என்ன செய்வாங்க? வேற எங்க போக முடியாது. தனியார் ஹாஸ்பிட்டலுக்கு போக முடியாது. பணம் இல்ல, வசதி இல்ல, வாய்ப்பு இல்ல. கணவனும் இந்த கதி. வாடகை விட வாடகை இருந்தாலும் வாடகை கொடுக்க முடியாது. அவ்வளவு ஒரு மோசமான நிலை. இந்த பிள்ளைக்கு இந்த மாதிரி கதி வந்துருச்சு. என்ன செய்யுது? அழுதுங்கனே நேர போய் ஹாஸ்பிட்டல் சேர்ந்தாங்க. அரசு ஹாஸ்பிட்டல் ஜிஎஸ்ல போய் சேர்த்தாங்க. சேர்த்தன உடனே அவங்க சொல்லிட்டாங்க, டாக்டர்னு சொல்லிட்டாங்க, இன்னும் நாங்க எவ்வளவு முயற்சி பண்ணிருக்கிறோம், இது வந்து கடவுள் தான் காப்பாத்து, இனிமேலுக்கு செய்ய வேண்டியது கடவுள் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. பேச்சு கிடையாது, மூச்சு கிடையாது, கண்ணு திறக்க கிடையாது, ஒண்ணுமே கிடையாது அந்த குழந்தைக்கு. அந்த அம்மா பெத்தவா சத்தம் அழுதுனே இருக்கிற, அப்படி என் குழந்தைகளை காப்பாத்தி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த அம்மா வந்து ஏற்கனவே கடவுளை நம்பாதுங்க, வேற ஒரு துளி கூட நம்பாதுங்க. ஆனா அன்னைக்கு என்று என்னன்னு தெரியல, அந்த கடவுள் ஞாபகம் வந்துச்சு அவருக்கு. 24 மணி நேரம் சிவா சிவா நம சிவாயா நம சிவாயா அந்த ஞாபகம் வந்துச்சு அந்த அம்மாவுக்கு. கடைசியில பாருங்க, அபத்தான நேரத்துல கடவுளே அதை நினைக்க சொல்லுது. 24 மணி நேரம் நம சிவாயா நம சிவாயா நம சிவாயா நம சிவாயா நம சிவாய் இப்படி சொல்லிட்டு இருக்காங்க. சாப்பாடு கிடையாது, தண்ணி கிடையாது, ஊன் கிடையாது, உறக்கம் எதுவுமே கிடையாது, சொல்லிட்டே இருக்கிறாங்க. இரவான குடிசி 24 மணி நேரம் சிந்தனையோடு ஆண்டவன் தான் எனக்கு எதுன்னு சொல்லிட்டு அந்த நாமத்தையே சொல்லிட்டு இருக்கிறாங்க. இப்படி சொல்லி கொண்டு இருக்கும்போது மறுநாள் காலி ஆச்சுங்க. லேசா அப்பதான் அந்த புள்ள வந்து கண்ணு முழிக்குதான். அந்த அம்மா பார்த்த உடனே அப்பதான் கொஞ்சம் சந்தோஷப்பட்டாங்க. லேசா கண்ணு முழிக்குதுங்க, லேசா வாய திறந்ததுங்க. அம்மா தண்ணின்னு கேட்டதுங்க. ஆஹா, எவ்வளவு ஒரு சந்தோஷம் தெரியுமா அந்த அம்மாவுக்கு. இது வரைக்கும் பாருங்க, அவங்க பூஜை போட்டு கிடையாது, சாமி கும்பிட்டதும் கிடையாது, கோயிலுக்கு போனதும் கிடையாது. ஆனா என்னவோ தெரியல, திடீர்னு அந்த அம்மாவுக்கு ஒரு சிந்தனை வந்துருச்சு, கடவுள் தான் நம்ம கடைசியில் காப்போம். இது ஒரு பெரிய ஒரு மகத்தான காரியம். இது இது உண்மையிலேயே நடந்த கதை. அந்த அம்மா சொல்றாங்க அப்படின்னா அழுந்து சொல்றாங்க. அப்ப சொல்லி ஏமா உனக்கு சிவன் முதல்வன் எல்லாத்துக்கும் தலைவனாக இருக்கக்கூடிய சிவபெருமான், அவர் தவிர இந்த உலகத்தில் வேற யாருமே கிடையாது. அவர் நினைத்தால் நடக்காத காரியங்களும் நடக்கும். அப்ப அவர் நினைக்காத வேற யார் நினைக்கிறது? சிவபெருமானை தவிர இவர் எந்த கடவுளுமே கிடையவே கிடையாது எனக்கு. அவர் தான் எனக்கு முதல் தெய்வம், வேற யாருமே கிடையாது. அந்த அம்மா ரொம்ப சந்தோஷப்பட்டு, நான் சிவனை தாங்க முழுக்க முழுக்க நான் வழிபடுறேன், இன்னைக்கும் சரி, என் குழந்தை என்னைக்கு உயிர் கொடுத்தார் அவரு, அன்னிலிருந்து சிவபெருமானை தவிர வேற யாரையும் நான் வழிபடுறது இல்லைங்க அப்படின்னு அந்த அம்மா சொல்றாங்க. நடந்த கதை தான் சொல்றாங்க, வேற யாரும் கிடையாது. அதனால நாமும் எந்த ஒரு துயரம், எந்த ஒரு கஷ்டம், எந்த ஒரு துன்பம் இருந்தாலும் கூட எந்த நேரத்திலும் அவனை நினைத்தால் நமக்கு நல்ல வழியே கிடைக்கும், நல்லதையே நடக்கும். நம்பினார் கெடுவதில்லை, இது 4 முறை தீர்ப்பு. ஒருத்தர் யாரு கடவுள் இருக்க பிடிச்சு நம்புறாரோ கடவுள் கை உள்ள, இது உண்மை சம்பவம். 4 முறை வேதங்கள், 4 வேதங்கள் சொல்லுது. யார் ஒருத்தர் நம்புறாரோ கண்டிப்பா கை விடவே மாட்டார் கடவுள். இதற்கு சாட்சி இந்த நடந்த கதையே. இதுக்கு நம்பினார் கெடுவதில்லை, 4 முறை தீர்ப்பு. நம்ம சொல்றாங்க, இதுவரைக்கும் நான் கோயிலுக்கு போனது இல்லையா, ஆனா என் குழந்தை என்னைக்கு அவர் பகவான் காப்பாத்தினாரோ, சிவன் காப்பாத்தினாரோ, அன்னையில இருந்து நான் கோயில் போகாது இருக்கிறது இல்ல. தினமும் நான் கோயிலுக்கு போறேன், அவரை தவிர யாருமே வழிபடுறது இல்ல. அவர் இல்லைன்னா எனக்கு வாழ்வும் கிடையாது, என் குழந்தைக்கு உயிரும் கிடையாது. என் குழந்தையை காப்பாடுறதுனால அவர் சதா சிந்தனையோர், அவரை நான் நினைக்காத நாளே கிடையாது. அந்த மந்திரம் தான் பஞ்சாட்சர மந்திரம், ஓம் நம சிவாயா ஓம் நம சிவாயா ஓம் நம சிவாயா. எல்லாம் வல்ல இறைவன் அவனுடைய திருநாமத்தை சொன்னா எப்பேற்பட்ட வியாதி இருந்தாலும் சரி உடனே தீர்க்கக்கூடிய ஒருவனே அவன்தான் சிவன். இது வந்து உண்மை சம்பவம். இது அந்த அம்மா சொன்னது உண்மையான சம்பவம், இது நடந்தது. இது நமசிவாய வாழ்க, நாதன் தாழ்வாழ்க, இமைப்பொழுதும் இன்னெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க. திருச்சிற்றம்பலம்.